இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ராஜாராணி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இது சிவகாமியா சௌந்தர்யாவா அப்படின்னு தலை சொல்கிற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான மாற்றம். திடீர்னு வந்து இவங்களை திட்டுறாங்க, அர்ச்சனாவை திட்டுறாங்க, இதுக்கப்புறம் தைலம் தேய்ச்சி விட்றாங்க, நான் ஒரு பாசமாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சிவகாமி கேரக்டரை கொஞ்சம் மெல்லோ டவுன் பண்ணி இந்த மாதிரி காமிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். இது ஒரு வரவேற்பு வேண்டிய ஒரு விஷயம் தான், அது உண்மையிலே இப்படி பாசிட்டிவாக கொண்டு போனீங்கன்னா சந்தோஷம் தான் எங்களுக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம கிடச்சிருக்க ஹிண்ட் படி இவங்க வந்து இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க, திருப்பி குலதெய்வம் கோயிலுக்கு போக போறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போனாங்க, போகும்போது ஞாபகத்தில் இருக்கா செருப்பு இல்லாமல் விட்டுருவோம், இன்னொருத்தன் செருப்பை போட்டுக்கோங்கிற மாதிரி மட்டித்தனமான ஒரு ஐடியாலாம் கொடுத்தாங்க சிவகாமி. அது ஒரே பிரச்சனையாகி போட்ட அப்புறம் திருடின்னு சொல்லி சந்தியாவை சொல்லி சந்தியா பஸ் ஏறி வந்து நிறைய கதைகள் நடந்துச்சுல. ஸோ அங்கே போய் இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வர போறாங்க. ஸோ அங்கே போகும்போது வந்து இதுக்கப்புறம் கொஞ்சமாச்சு இப்பயாச்சும் சரவணனுக்கும் சந்தியாவுக்கும் இல்லை புரிதல் வருதா, சரவணன் டேரெக்டாக வாயை விட்டு கேட்டு அவருக்கு வந்து இவங்க தெளிவாக எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருவாங்களாங்கிறத பார்க்கணும். ஆனால் இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறதுனால ஓ இதுதான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்களோட ஐபிஎஸ் விஷயத்த இன்னமும் சொல்கிறது தள்ளி போகுது. அதுக்கு பதிலாக வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ்னால் இல்லைங்க, அவள் தெரியாமல் வச்சுட்டா அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் என்ன என்ன கையெழுத்த வாங்கணும் நீங்கள் அப்படிங்கும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த விஷயத்த சொல்லுவாங்கன்னு தோணுது ஐபிஎஸ் விஷயத்த. இப்போ நல்லா பாசமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வந்துட்டு இருக்கிற சிவகாமி எப்போ படிக்க போகிறாங்க இவங்கன்னு தெரிஞ்சால் இன்னமும் தாமதமும் குதிப்பாங்கிறதுனால நான் இவராக தனியாக ஏமாற்றி படிக்க வச்சு தனியாக ரூம் குள்ள வச்சு படிக்க வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இவங்க வந்து ஐபிஎஸ்லாம் கிளியர் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. அப்படி கதையை கொண்டு போனால் கூட ஓகேவாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சும்மா வாரம் வாரம் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு வந்து உடனடியாக ஒரு தீர்வு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறத விட இது நல்லாயிருக்கும்னு தோணுது. உங்களுக்கு இந்த கதை எப்படி போனால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.